ജലഘടങ്ക അനുമറുക ആണ്ടകാശായുധം ഒന്നും ശൈക്കലതിഞ്ച് പോയി ആറ് മണിട്ടിക്കേണ്ടതായി. അപ്പൊ അവന് പയ്യെ പയ്യെ തൊളിയിലും വരരുത്, കാശും കൊടുക്കണം, വരുവാ എന്നെ ശരിയല്ലേ. തലക്കടിക്ക് എന്നെ ശരി ഒന്നാ സമാജാണ് പോണു പാപ്പ വരുവാ. எங்க காசியல் வாங்கினீங்க, சைக்கிள் சேர்த்து வாங்கினீங்களா, என்ன சேர்த்து வாங்கினீங்களா? இப்போ காசு தரல, நீங்க 50,000 வாங்கினீங்க. இப்போது காசு இல்லை நாளைக்கா, நாளை தெரியுங்களா சிவரா? இல்ல வேற ஆள் கடங்கிறது நம்மள தெரியுங்க, ஓடி ஆடி இருக்கிறார்கள் தெரியும் தானே. நன்மை வரையுதோ இல்லையோ, காசு வரணுமே. காசு வரும், நான் உங்களுக்கு தருவேன். எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு தருவேன் நானே. நம்பி போறேன், நாளைக்கு காசு தாங்க. பாத்துக்கிட்டு பத்தாண்டாவது 5 நாளைக்குள்ள தந்து பாருங்க. இத்தனை கூட்டு போன இப்படி தான் சொல்றானல, நாளைக்கு தாரா நின்னியா ஐபுடி நீங்கி தம்பல். இவனை போய் நான் கூப்பிடு, கடன் தரணும். ஓ, குளிக்க முந்தை என்ன இருக்கிறியா? நாம கடன் வாங்க வர முடியா அவங்க குளிக்க வந்தோம். இப்போ கடன் தாரது குளிக்க மாட்டேன். மரியாதை கொஞ்சம் குறையுது. எங்க காசி காசியல் தாரேண்டா போய் குளிக்கிறது கதை எல்லாம் போறீங்கன்னா இப்ப உங்களுக்காண்டி குளிக்க வர குளிச்சு நாறு. எனக்கு கடன் கொடுக்க வந்து இந்த ஊத்தியோட கிடக்கு. நான் உன்னோட கடன் வாங்க வரணும் ஊத்தி இல்லாம மரியாதை காசு வாங்கிட்டு வெளிநாட்டு ஓடிட்டேன்டா. விட்டு போடுதா இப்ப பாத்ரூம் போடணும் போடணும் நமக்கு தெரியா. காசு தாரா புனை இல்ல, தார பாடும் இல்ல, ஆப்பொண்டு வைக்கணும். இவரு வைக்கிறேன்டா, உனக்கு முக்கியமான சாமான் என்ன இருக்கு நம்ம எது கடன் வாங்க? சைக்கிள். சைக்கிளை எடுத்து வைக்கணும் ஆப்பு. அதோட என்ன கடன் காய்ச்சல் கொண்டு வந்து சைக்கிளை கொண்டு வரும் வைக்காம பாரு. ஆப்பு பாத்ரூம் போட்டு சைக்கிளுக்கு இது நான் விட்டு வரும் வர கதையாச்சு. சைக்கிளை வாடி லொக் போட்டு வச்சுக்கேன், அதுக்கு நம்ம கிட்ட கடன் கேட்பான். ஊற்றிட்டு போனா தான் மச்சம் ஆப்புக்கு சரிப்பட்டு வருவார். ஒண்ணுமே விளங்குதுல்ல எனக்குடா. எப்படி காலத்தை எப்படியாச்சும் யார்ட்டாச்சும் மாறி மாறியதான் யார்கிட்ட மாறலாம். மாறினாலும் அவனை வந்துட்டு விண்ணப்பானு போற ஓடி போய் கேட்டு பாவன். நல்ல மாதிரி கேட்டு பாவன் சைக்கிள் தாங்க. சின்ன தம்பி இந்த சைக்கிள் தொழிற்சேர சைக்கிள் சொல்றேன். இப்ப எங்க உழைக்கிறியா? நீ இப்போ வீராஜ காய்க்கான கடனாத்து வக்கிலியா அந்த காலம் தெரியாது. நீ நான் சைக்கிள கொண்டு வரேன் காசு வாங்கி போட்டு நீ என்ன கடன் எனக்கு நான்
என்ன சைக்கிள் என்ன மபிசல பாட்டவனோட சண்டை உடைய தூக்கிட்டு வந்துடும். அவன் செஞ்சே செய்யறான், என்ன செய்யறனே நாம என்ன செய்யறேன்னா, இப்ப கடன் வாங்குறதுக்கும் ஒரு காசு இல்லாம தான் வாங்குறாங்க. நாம 50,000 கொடுத்தது சின்ன காசு. இப்ப இந்த காலகட்டத்துல அஞ்சு மாசத்துக்கு காசு வாங்கினாலும் சரி, அவர் ஆள் வாரானே இந்த வாரம் போல விலங்கு வருவான். யாரா வெட்கப்பட்டு போறாய் போல வருவார். இந்த வாரம் சைக்கிள் கொஞ்சம் தள்ளிட்டு வந்து தள்ளிட்டு போறது வருவான். கையில கையில கட்டு நம்ம கொண்டு வர்றது சைக்கிள் பாது. அப்பதான் நிற்கும் சைக்கிள். எப்படி தாரு கடனும் இல்ல, ஒன்று வேலையும் இல்ல, கடன் சைக்கிள் எப்படி தாரு? காசு எவ்வளவு கொண்டு வந்து காசு எவ்வளவு இருக்கு தெரியா? கொண்டு வந்தீங்கள அதுக்குமா நீ என்னமரா காசு எல்லாம் ஊட்டிமரா? சரி பே, நம்மளுக்குள்ள சண்டை வானா பே, கடன் கட்டி ஓமண்டி சொல்லி கேள்வி இந்த காசு வந்தீங்க. சரி இது எப்படி வந்து உடனே இருந்த பங்க வச்சுக்காதே? இன்னொரு வாட்டை மாறி தந்தேனா நீ போயிட்டு காசு வந்து நமக்கு கல்லு வச்சு போயிருக்கான்.